ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இந்த நிகழ்ச்சி இந்த இந்த மேடைக்கு வந்து பேசணுன்றது காரணம் வந்து ஒரே ஒரு விஷயம், ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் ஒரு பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஒரு படபடப்பு, அந்த ஒரு எதிர்பார்ப்பு எப்படி எங்கள் அப்பாவுக்கு இருந்ததோ அதே மாதிரி இவருக்கும் இருக்குன்ற அந்த விஷயம், அந்த உணர்வு எனக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. அதை தான் நான் வந்து நேரில் வந்து வாழ்த்து சொல்லணும், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ரெண்டு பேருக்கும் வாழ்த்து சொல்லணுன்றதுக்காக தான் வந்தேன். இந்த படத்தில் கதாநாயகன் வந்து த ஃபர்ஸ்ட் திங் விச் ஐ நோட்டிஸ் இஸ் டெஃபினெட்லி இஸ் டான்ஸ். ஸோ டான்ஸ் இப்போ மூமெண்ட்ஸும் சரி, ஃபஸ்ட்டு படத்துலேயே எப்போவுமே திணறுவாங்க கதாநாயகர்கள், பட் அந்த வகையில் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணது வந்து ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட் கௌஷிக். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து கீப் இட் கோயிங் அடுத்தடுத்த படங்களில் வந்து, ஏன்னா எப்போவுமே ஒரு கதாநாயகனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதர் ஆர்டிஸ்ட் ஹீரோயின் ஆகட்டும் அண்ட் இயக்குனர் அண்ட் மியூசிக், மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த செகண்ட் சாங் வாஸ் ரியலி நைஸ் அண்ட் ஐ விஷ் எவ்ரி ஒன், ரிஷிராஜ் சார் மட்டும் இல்லை எல்லாருக்கும் வந்து என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். சின்ன படங்கள் பெரிய படங்கள் அப்படி இல்லாமல் தமிழ் திரைப்படங்கள் எப்போவுமே ஜெயிக்கணும், எப்போவுமே வந்து வெற்றி பெறணும். அதுக்கு வந்து டெஃபினட்டாக மேக்ஸிமம் அளவுக்கு எப்போவுமே பத்திரிகை நண்பர்கள் கூடவே இருந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எந்த பட்ஜெட்டு எந்த கதாநாயகன் அதுவும் இல்லாமல் ஒரு தமிழ் திரைப்படம் அப்படின்னு வரும்போது எல்லோரும் வந்து ஆஜராகிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். தானு சார் பொறுப்பில் வந்து எப்படி கஷ்டப்பட்டிருக்காருன்றது இப்போ நான் வந்து உணர்றேன், மனசார உணர்றேன். இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து ஒவ்வொரு வாட்டி அவர் ஃபோன் பண்ணி இந்த தமிழ் சினிமா துறைக்காக எந்த ஒரு நல்ல முடிவு எடுத்தாலும் ஒரு அண்ணனா நான் கூட உன் கூட இருப்பேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார். என்ன ஒரு ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு விஷயம், அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் இப்போது பெப்சி ஆகட்டும் எந்த ஒரு விஷயம் முறைப்படுத்துறது அப்படின்னு ஒரு எடுக்கும்போது அவர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கைடன்ஸாக வந்து பேசிட்டு அவர் தானு சார் வந்து சில இன்புட்ஸ் கொடுப்பாரு. மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது அவரோட விஷனில் இருந்த விஷயங்களும் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறது வந்து இந்த தமிழ் சினிமா துறை உச்சஸ்தானத்தில் இருக்கணுன்ற அடிப்படையில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் வந்து அந்த, ஏன்னா இந்த நிகழ்ச்சி முடித்தோடனே இப்போ தேனப்பன் சார் நானும் எல்லா ராஜா எல்லோரும் ஓடணும், இப்போது ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு இன்னொரு மீட்டிங் இருக்குது. ஸோ இப்போது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவர் என்ன இந்த அந்த அவர் பீரியடில் என்ன பண்ணியிருக்காரு, பட் லைக் ஹவு மச் இஸ் ஸ்பெண்ட் டைம் அப்பார்ட் ஃப்ரம் அவரோட ப்ரொஃபஷன், அப்பார்ட் ஃப்ரம் அவன், ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க ப்ரொடக்ஷன் இருக்கும், அவங்கவுங்க ஃபேமிலி இருக்கும், அதை தாண்டி வந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து இன்றைக்கி நான் உணர்றேன். ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.